ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வணக்கம். எல்லாரும் எப்படி இருக்கீங்க? நம்ம ஃபாரினுக்கு போயிட்டு வரலாமா? சரி வாங்க. இப்போ நீங்கள் பார்த்துட்டு இருக்க இந்த சர்ச் எங்கே இருக்குன்னு பார்த்தீங்கன்னா, பாரிஸில் துலுஸ்க்கு பக்கத்தில் கிட்டத்தட்ட 180 கிலோமீட்டரில் இருக்குது. இந்த சர்ச்சை வந்து ஹீலிங் சர்ச் அப்படின்னு சொல்கிறாங்க. யாருக்கெல்லாம் உடம்பு முடியலையோ அவங்க இந்த சர்ச்சுக்கு போய் வேண்டுதல் வச்சாங்கன்னா கண்டிப்பாக அவங்க உடம்பு சரியாயிடுதாங்க. அது மட்டும் இல்லாமல் இந்த சர்ச்சை சுற்றி நிறைய மவுண்டெயின்ஸ், சின்ன சின்ன வில்லேஜஸ். இது வந்து யூரோப்பில் லூர்ட்ஸ் அப்படின்னு சொல்லி யார்கிட்ட கேட்டாலும் அவ்வளோ ஃபேமஸான இடமாங்க. இது யாருமே தெரியாதுன்னு சொல்ல மாட்டாங்களாம். இங்கே இன்னொரு முக்கியமான விஷயமும் இருக்குது. அது என்னன்னு பார்த்தீங்கன்னா, அங்கே வந்து எல்லாருக்கும் உடம்பு சரியில்லை, இல்லை அவங்களுடைய பாவங்கள் மன்னிக்கப்படணும் அப்படின்னா, இங்கே ஒரு க்யூ இருக்கான். அந்த க்யூவில் போய் நம்ம நின்னோன்னா நம்மளை 3 தடவை தண்ணியில் மூக்கி ஏஞ்சிக்க வைப்பாங்களாம். அதுக்கப்புறம் அவங்க வாழ்க்கையில் நிறைய மாற்றங்கள் நடக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. சர்ச்சுக்குள்ளே பாருங்கள், ஒரு வால்ஸ்லையுமே வந்து பைபிளில் சொல்லப்பட்டிருக்க கதைகளுடைய ஓவியங்களை அழகாக வரைஞ்சிருக்காங்க. எவ்வளவு அழகாக இருக்கு பாருங்க. சர்ச்சும் ரொம்ப கிராண்டாக இருக்கு. அது மட்டும் இல்லாமல் இந்த பில்டிங்கோட அவங்க கட்டியிருக்க முறைகள் பார்த்தீங்கன்னா எல்லாமே ரொம்ப அழகாக இருக்கு. இங்கே நம்ம போகும்போதே நமக்கு ஒரு அமைதி ஃபீல் பண்ண முடியுது. இந்த வீடியோ பார்க்கும்போதே உங்களுக்கு அது உணர முடியும். ஸோ உங்களுக்கு அப்படி நீங்கள் ஃபாரின் போய் லூதுக்கு போக முடியும் அப்படின்னா கண்டிப்பாக மிஸ் பண்ணாமல் நீங்கள் போங்க. இங்கே இருக்க வாழ்க்கையை என்ஜாய் பண்ணுறதுக்கு ரொம்பவே நல்லாயிருக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க. அதோடு இங்கே வரத்துக்கு உண்டான சரியான சீசன் எப்போ பார்த்தீங்கன்னா, ஜூன் டு ஜூலை அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ ஓகே ஃப்ரெண்ட்ஸ், கண்டிப்பாக இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கும் நம்புகிறேன். இதே மாதிரி வேறொரு நல்ல வீடியோவில் உங்களை மீண்டும் சந்திக்கிறேன். அதுவரை உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் சிவ்கார்த்திக். நன்றி, வணக்கம். நம்ம சேனலை லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.